வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து இரண்டு மூலிகையை தண்ணியில் ஊற வைத்து காலையில் அந்த தண்ணியை ஆண்கள் அருந்தி வந்தால் ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரண்டு மூலிகை வந்து அவ்வளோ ஒரு சீக்கிரம் வந்து கிடைக்காது. இந்த மூலிகை வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம். இந்த மூலிகையின் பேர் என்ன அப்படின்னா நம்மளே ஒரு இதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து ஒரு இதழ் தான் இருக்கும். இந்த பூ வந்து காலையில் தான் வந்து ஜில்லுன்னு வந்து பூத்து ஒரு இதழாக வந்து இருக்கும். ஒரு செடி இருச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு பூ மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இப்படி கண்டவாடி அங்கிட்டு வந்து பூக்காது, ஒரே பூ மட்டும் பூத்து மலர்ந்திருக்கும். இது உதிர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு மற்ற பூக்கள் வந்து பூக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும், எடுத்து இரவில் நல்ல ஒரு மண்பானை ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு வந்து அந்த மண்பானையில் வந்து தண்ணி எடுத்து இந்த இலையை அப்படியே வந்து சுத்தப்படுத்தி இந்த செடியை சுத்தப்படுத்தி அந்த தண்ணியில் அப்படியே போட்டு ஊற வைத்து காலையில் நீங்கள் வந்து குடித்து வரலாம். காலையில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடித்து வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுத்து ஆண்மை சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த ஒரு இதழ் தாமரை மூலிகை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. வேறு எந்த வழியில் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த இலை எடுத்து நன்றாக உலர்த்தி பொடி பண்ணி வைத்து இரவில் நாட்டு மாட்டு பசுவின் பாலில் நல்லா வந்து பாலை சுண்ட வைத்து கொஞ்சமாக வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு அந்த பாலில் கலக்கி பனங்கற்பட்டி அதே மாதிரி பனவெல்லம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பனங்கற்கண்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சமான இனிப்பு சேர்த்து இரவு நேரத்தில் நீங்கள் வந்து குடிச்சு வரலாம். அதுவும் நல்ல ஒரு அற்புதமானது. இரவில் தண்ணியில் ஊற வைத்து காலையில் அருந்தினால் மிக மிக சிறப்பான ஒரு மருத்துவ குணம் உடைய இயற்கையிலே கிடைக்கக்கூடியதுங்க. ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை நல்லா அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை ஒரு இதழ் தாமரை. அதுக்கடுத்து இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னா நண்பர்களே, யானை நெறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த யானை நெறிஞ்சி மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நண்பர்களே. இந்த யானை நெறிஞ்சி மூலிகையுடைய இலையை வந்து அஞ்சாறு இலையை வந்து எடுத்து இரவில் நீங்கள் வந்து ஊற வைத்து அதற்கு பிறகு நீங்கள் வந்து காலையில் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் வந்து குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தியை வந்து பல மடங்கு அதிகரிக்கும் நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த யானை நெறிஞ்சி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இலையெல்லாம் எடுத்து இரவில் அதே மாதிரி ஊற வைத்து காலையில் குடிக்கலாம். காலையிலே நீங்கள் எந்திரித்து ஊற வைத்து ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். சிறுநீரக பிரச்சனை, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை. சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கல்லடைப்பு பிரச்சனைகளையும் இந்த மூலிகை வந்து சரியான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதுங்க. யானை நெறிஞ்சி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோடைய பூக்களும் காலையில் தான் மஞ்சள் கலரில் சில்லுன்னு பூத்திருக்கும். இதோடைய இலையெல்லாம் பிச்சு பிச்சு ஆஞ்சி தண்ணியில் ஊற வைத்து குடித்து வரலாம். இதோடைய வேர்கள் இலை காய் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் உடையது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த யானை நெறிஞ்சி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோடைய காயை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். எப்படிப்பட்ட யானையை கூட வந்து அடக்கக்கூடிய பலன் இந்த யானை நெறிஞ்சி மூலிகைக்கு இருக்குது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த யானை நெறிஞ்சி மூலிகை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.